ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹாய் அசோக், ஹாப்பி பர்த்டே மச்சி. நான் ஒரு 15 வருஷமாக உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன். உன் பர்த்டேக்கு நான் எவ்வளோ கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ஆனால் இந்த கிஃப்ட் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது வேறு எதுவும் இல்லை மச்சி, என்னோட பைபிள் தான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான் எப்போவுமே உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மச்சி, எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார். இந்த பைபிள் மூலமா கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட பேசுவார். இப்படிக்கு ஜெர்ரி. பா போயிட்டு வரேன்ப்பா. ஆ, பார்த்து போயிட்டு வாப்பா. பா காசு கொடுங்க. எதுக்கு? பர்த்டேப்பா. நேத்தானே வாங்கினேன் பா. அது ஃப்ரெண்டோட பர்த்டே, இது என்னோட பர்த்டே. நான் வேற யார்கிட்ட கேட்பேன்? யார் பர்த்டேனாலும் நம்ம தான் பணம் தரணுமா? சோ டைம் ஆச்சு, கொஞ்சம் கொடுங்கப்பா, நான் போகணும். மாட்டிறைச்சிக்கு விதிக்கப்பட்ட தடையை ஏற்க. தேங்க் யூ. ஆர்எஸ்எஸ் திட்டம் என கேரள அரசு குற்றச்சாட்டு. மறந்துட்டேன். நல்லா இருப்பா. இது கொஞ்சம் குறைச்சல இல்ல. ஹாய்டா மச்சான். ஏடா இங்க? ஆ மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூடா. எங்கடா? காலேஜ் போகிறதுக்கு தான். காலேஜுக்கா? பஸ்லையா? ஆ ஆமாடா. பைக்கில் போகலாமா? ஆ சரி ஓகேடா. ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், மூணு பேர் சேர்ந்து போகலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பொறுமையாக கூட்டிகிட்டு போகலாம். ஓகேடா. அவன் வரத்துக்குள்ளே கிஃப்டை கொடுத்துடலாம். மச்சான் ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ. வேணும் என்ன ட்ரீட்டு? என்ன வேணும் சொல்லு, வச்சிடலாம். இந்த கதைலாம் வேணாம். எங்கே போகிறோம்? காலேஜுக்குடா. என்ன காலேஜ் போகிறோம்? காலேஜ் போகிறோம். இவனை போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போகலாம். அங்கே வினோத் சரி, காலேஜ் போயே ஆகணுமா? ஜி நீங்கள் வேற, காலேஜ் வரதே பெரிய காலேஜ் வரணும். எப்பவுமே இப்படி தான். சரி வாங்க போகலாம். போகலாம் போகலாமா? ஏய் அவனை கிட்டி விட்றான். உட்கார் பார்த்துக்கலாம். சரி மச்சான், நாங்கள் கிளம்புறோம். ஏய் இன்னைக்காவது காலேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே போ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க, போய் பார்த்துட்டு ஒன் ஹவர்க்குள்ளே கரெக்டாக கிளாஸ்க்கு வந்துடுறோம். வந்துடு. ஓகேவா? சரி ஜி, பார்த்து கொண்டு போங்க. சரி பார்ப்போம். பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறோம். வாமச்சி, உனக்காக தான் நானும் சர்க்கரை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ தேங்க்யூ. என்னது இது? எப்படி இருந்தாலும் நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். சரியாக தான், நாளே ரெடி பண்ணுறோம். நான் தான் நைட்டு வைக்கிறேனே, நீங்கள் இப்போவே அவசரப்பட்டால் நான் என்ன பண்ணுறது?
எங்கே போயிருப்பான், எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். டேய் 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 பாத்துடா, என்னடா ஒன்றும் இல்லைடா, பிடிச்சிருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நகர்றா நான் வண்டி ஓட்டுறேன், நகர் ஒன்றும் இல்லைடா, சொல்கிறது கேளு அசோக், நகர் போகலான்டா, பார்த்து பொறுமையாக போடா. ஆ சரி, அவசரம் இல்லை, பொறுமையாக போ அசோக். பார்த்து 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 ஒழுங்கா வீட்டுக்கு போடா. என்னடா சரி, இருக்கிறவன் எல்லாமே கிஃப்ட் கொடுத்துட்டான், எங்கடா நீ இன்னும் கிஃப்டே கொடுக்கல? உனக்காக தான்டா ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், கவலையே படாத, நாளைக்கு தரேன். ஏன் இப்போ தந்தா என்ன? உனக்காக தான்டா ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், ஆனால் அதை கொடுத்தா இப்போ நீ வாங்கிக்கிற நிலைமையில இல்லை. அப்புறம் ஜெரி, நான் வினோத் பேசுறேன். அசோக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாச்சுரா? அவன் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான்டா. என்னடா சொல்ற? டேய் யாரா நீ? என்ன எதுக்குடா கட்டி போட்டிருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு பர்த்டே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் போகணும். யாரா எதுக்குடா கட்டி போட்டிருக்கீங்க? விடுங்கடா நான் போகணும். போதும் நீ பாட்டு, நீ செத்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு. என்னது செத்துட்டேனா? போய் சொல்லாதரா, நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். அப்போ இது என்னடோ? வெல்கம் டு நரகம். என்னது நரகமா? அப்ப நான் உண்மையாவே செத்துட்டேனா? ஆமாண்டா நீ செத்துட்ட, இது நரகம் தான். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எங்க வந்தேன்? அப்ப நீ எந்த தப்புமே பண்ணலையா? தம் அடிப்பேன், ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து எப்பயாவது தண்ணி அடிப்பேன். ஆனால் இதெல்லாம் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் தானே? அவ்வளோதானா? இல்லை, எப்பயாவது பணம் தேவைன்னா எங்கள் வீட்டிலேருந்து எடுப்பேன். எங்கள் வீட்டில் தானே எடுக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்கு? இது மட்டும்தான் தப்பு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதோட பெரிய தப்பு நீங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை விட பெரிய தப்பா? நீங்களாம் இங்கே வராமல் இருந்திருக்கணும்னா உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணியிருக்கணும். யார்? யார் அது? ஜீசஸ் முட்டாள். அவர் பேரை சொல்லாதான் சொல்லியிருக்கல்ல? அவரை பற்றி நான் கேள்விப்பட்டது இல்லையே, ஆனால் யாரும் எனக்கு சொல்லக்கூட இல்லையே. இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு? ஏன் உன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான்ல, அவன் கிறிஸ்டின் தானே? யாரு? ஜெரியா? அவன் தான், அவனே தான். ஆமாம், சர்ச்சுக்கெலாம் போவான், என்னையும் கூப்பிடுவான், தம் அடிக்காத தண்ணி அடிக்காதன்னெலாம் சொல்லுவான். ஆனால் இவரை பற்றியெல்லாம் என்கிட்ட சொன்னதில்லையே. பரவாயில்லையே, இவன் செய்யாத கூட உன் ஃப்ரெண்டு செஞ்சுருக்கான். நீங்கள் வர்றதுக்கு ஒரு வகையில் உன் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். எப்போவுமே கூட இருப்பேன்னு சொல்லிடா ஜெரி, இப்போ என்னை இவ்வளோ தூரம் தனியாக விட்டேடா. இது வரைக்கும் ஏட்டடி எதையுமே மறைச்சதுலேருந்து தரடா நினச்சிட்டு இருப்பேன்.
ஆனா ஏதோ சொல்லணுமோ அந்த விஷயத்தை பத்தி நீ சொல்லவே இல்லையாடா. ரொம்ப பயமா இருக்குடா. சரி பஸ் டைம் ஆச்சு. அம்மா ஜெரி அவரை பத்தி சொல்லாம எப்படி கழுத்தறுத்தாரோ அதே மாதிரி கழுத்தறுத்து விளையாடு. கனவா கடவுள ஜீசஸ் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்த. ஜீசஸ் என்னை மன்னிச்சிருங்க. இனிமே டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கே போய் அவன்ட்டு நான் சொல்லிடுறேன். சாரிடா